மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதில் உறுதி கொள்வார்களாக. மலக்குகள் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்த்தீர்களானால் மலக்குகள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கூறுவார்கள், எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று. இதற்கு காரணம் உங்கள் கைகள் முன்னமேயே செய்து அனுப்பிய பாவச் செயல்களேயாம். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான். இவர்களின் நிலைமை ஃபிரௌனின் கூட்டத்தார்களுடையவும் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலைமையை போன்றதேயாகும். இவர்களைப் போலவே அவர்களும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நிராகரித்தனர். அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான். நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றலுடையோன், தண்டிப்பதில் கடுமையானவன். ஏனெனில் எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் உள்ள போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை மாற்றிவிடுவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவி உறுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். ஃபிரௌனின் கூட்டத்தார்களுடையவும் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலைமையை போன்றதேயாகும். அவர்களும் இவர்களைப் போலவே தம் இறைவனின் வசனங்களை பொய்ப்பித்தார்கள். ஆகவே நாம் அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அழித்தோம். இன்னும் ஃபிரௌனின் கூட்டத்தாரை மூழ்கடித்தோம். அவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிருகங்களிலெல்லாம் மிகவும் கெட்டவை நிராகரிப்பவர்கள்தான். அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நபியே, இவர்களில் நீர் எவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்தே வருகின்றனர். அவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுவதே இல்லை. எனவே போரில் நீர் அவர்கள் மீது வாய்ப்பை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் பயந்தோடும்படி சிதறடித்து விடுவீராக. இதனால் அவர்கள் நல்லறிவு பெறட்டும். உம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கும் எந்த கூட்டத்தாரும் மோசம் செய்வார்கள் என நீர் பயந்தால் அதற்கு சமமாகவே அவ்வுடன்படிக்கையை அவர்களிடம் எறிந்துவிடும். நிச்சயமாக அல்லாஹ் மோசம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. நிராகரிப்பவர்கள் தாங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டதாக எண்ண வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் இரையச்சமுடையோரை தோற்கடிக்கவே முடியாது. அவர்களை நிராகரிப்பவர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் அல்லாஹ்வின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம். அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம். அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அவர்களை அறிவான். அல்லாஹ் உடைய வழியில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கான கூலி உங்களுக்கு பூரணமாகவே வழங்கப்படும். அதில் உங்களுக்கு ஒரு சிறிதும் அநீதம் செய்யப்பட மாட்டாது. அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து இணங்கி வந்தால் நீங்களும் அதன் பக்கம் சாய்வீர்களாக. அல்லாஹுவின் மீதே உறுதி நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக அவன் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் உம்மை ஏமாற்ற எண்ணினால் நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு போதுமானவன். அவன்தான் உம்மை தன் உதவியைக் கொண்டும் மூமீன்களைக் கொண்டும் பலப்படுத்தினான். மேலும் மூமீன்களாகிய அவர்கள் உள்ளங்களுக்கு இடையில் அன்பின் பிணப்பை உண்டாக்கினான். பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் நீர் செலவு செய்த போதிலும் அவர்கள் உள்ளங்களுக்கு இடையே அத்தகைய அன்பின் பிணைப்பை உண்டாக்கி இருக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடையே அப்பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளான். மெய்யாகவே அவன் மிக்க வல்லமை உடையவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். நபியே, உமக்கும் மூமீன்களில் உம்மை பின்பற்றுவோருக்கும் அல்லாஹுவே போதுமானவன். நபியே, நீர் மூமீன்களை போருக்கு தயாராகவே இருக்கச் செய்யும். உங்களில் பொறுமையுடையவர்கள் 20 பேர் இருந்தால் 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். இன்னும் உங்களில் 100 பேர் இருந்தால் அவர்கள் 1000 பேரை வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் மூமீன்களை எதிர்ப்போர் நிச்சயமாக அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் காரணம். நிச்சயமாக உங்களில் பலவீனம் இருக்கின்றது என்பதை அறிந்து தற்சமயம் அல்லாஹ் அதனை உங்களுக்கு இலகுவாக்கிவிட்டான். எனவே உங்களில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடைய 100 பேர் இருந்தால் அவர்கள் 200 பேர் மீது வெற்றி கொள்வார்கள். உங்களில் இத்தகையோர் 1000 பேர் இருந்தால் அல்லாஹுவின் உத்தரவு கொண்டு அவர்கள் 2000 பேர் மீது வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் அல்லாஹ் பொறுமையாளர்களுடனே இருக்கின்றான். விஷமங்கள் அடங்க பூமியில் இரத்தத்தை ஓட்டாத வரையில்
விரோதிகளை உயிருடன் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் தகுதியில்லை. நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள். அல்லாஹ்வோ மறுமையில் உங்கள் நலத்தை நாடுகிறார். அல்லாஹ் ஆற்றலில் மிகைத்தோனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்விடம் உங்களுடைய மன்னிப்பு ஏற்கனவே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் போர்க்கைதிகளிடம் பதிலில் ஈட்டுப் பணத்தை எடுத்துக் கொண்டதன் காரணமாக உங்களை ஒரு பெரிய வேதனை பிடித்திருக்கும். ஆகவே எதிரிகளிடம் இருந்து உங்களுக்கு போரில் கிடைத்த பொருட்களை தூய்மையான ஹலாலானவையாக கருதி புசியுங்கள். அல்லாஹுவுக்கே அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, உங்கள் வசத்தில் இருக்கும் கைதிகளை நோக்கி கூறுவீராக, உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிந்தால் உங்களிடம் இருந்து ஈட்டுத் தொகையாக எடுத்துக் கொள்ளப்பட்டதை விட இவ்வுலகத்தில் மேலானதை உங்களுக்கு அவன் கொடுப்பான். மறுமையில் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்போனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்கள் உமக்கு மோசம் செய்ய நாடினால் கவலைப்படாதீர். இதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹுவுக்கே மோசம் செய்ய கருதினார்கள். ஆதலால்தான் அவர்களை சிறைபிடிக்க அவர்கள் மீது உமக்கு சக்தியை அவன் அளித்தான். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு தம் ஊரை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தார்களோ அவர்களும், எவர் இத்தகையோருக்கு புகலிடம் கொடுத்து உதவியும் செய்தார்களோ அவர்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள். எவர் ஈமான் கொண்டு இன்னும் தம் ஊரை விட்டு வெளியேறவில்லையோ அவர்கள் நாடு துறக்கும் வரையில் நீங்கள் அவர்களுடைய எவ்விஷயத்திலும் பொறுப்பாளி அல்ல. எனினும் அவர்கள் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் உதவி தேடினால் உதவி புரிவது உங்கள் மீது கடமையாகும். ஆனால் உங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்துக்கு விரோதமாக அவர்களுக்கு உதவி செய்வது கூடாது. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். நிராகரிப்பவர்களில் சிலருக்கு சிலர் பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். நீங்கள் இதை செய்யாவிட்டால், அதாவது ஒருவருக்கொருவர் பாதுகாவலராக இருக்காவிட்டால், பூமியில் குழப்பமும் பெரும் கலகமும் இருக்கும். எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து அல்லாஹுவின் பாதையில் போர் புரிகின்றாரோ அத்தகையவரும், எவர் அத்தகையவர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி செய்கின்றார்களோ அவர்களும் தான் உண்மையான மூமின்கள் ஆவார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, கண்ணியமான உணவும் உண்டு. இதன் பின்னரும் எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து உங்களுடன் சேர்ந்து மார்க்கத்திற்காக போர் புரிகின்றார்களோ அவர்களும் உங்களைச் சேர்ந்தவர்களே. இன்னும் அல்லாஹுவின் வேத விதிப்படி உங்கள் உறவினர்களே. ஒருவர் மற்றொருவருக்கு மிக நெருக்கமுடையவர்களும் ஆவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.